குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபேஸ் பேக்குக்கான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்காலம் இல்லையா, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும், கருத்து போன மாதிரி இருக்கும், என்ன பண்ணாலுமே ஒரு க்ளோவாவே தெரியாது. க்ளோவா தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து ட்ரைனஸால தெரியும், உங்களுக்கு ஷைனிங்கா இதுவா தெரியணும்னா உங்களுக்கு அதுக்கான இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிளைமேட்டுக்கானும் உங்களுக்கான நான் டிப்ஸ் தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் ஒரு ஃபேஸ் பேக்குக்கான கிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சி எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கீங்களே, ஒரு 2-3 பேக்காவது நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நீங்கள் வீட்லேயே ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தால் என்னென்ன யூஸ் பண்ணலாம் ஓரளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்குன்னு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள், சன்ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, 2 ரூபா பேக்கெட் அந்த மாதிரி கூட வாங்கி ஒரு குட்டி டப்பால் போட்டுக்கலாம். எனக்கு புரியறதுக்காக இன்ஸ்டன்ட் காஃபின்றதுனால இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து சுகருங்க, இது வந்து கோதுமை மாவு, எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிறது தான். நீங்கள் கிச்சன்லேருந்தே இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது வந்து மில்க் பவுடருங்க, 10 ரூபா பேக்கெட் 5 ரூபா பேக்கெட் கூட விற்கிது இல்லையா, மில்க் பவுடர் அதுதான் இது. இது வந்து மைசூர் தாலுங்க, ஏ இல்லை இது மைசூர் தால் இல்லை, இது வந்து பாசிப்பயிறு, பார்த்தா தான் தெரியுது மூங் தாளுன்றதை அப்படி போட்டிருக்கேன். பாசிப்பயிறு நான் இது வந்து பவுடரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆலுவேரா ஜெல்லு, நீங்கள் டியூப்பு கடையிலெல்லாம் விற்கிது இல்லையா, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆலுவேரா ஜெல்லு. இது வந்து அரிசி மாவு, ரைஸுன்றதுக்கு அப்படி போட்டிருக்கேன், அரிசி மாவு. உங்கள் கிச்சன்லேயே தான் எல்லாமே. இது வந்து மைசூர் தால், இது வந்து நான் பொடி பண்ணி ஜல்லிச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடலை மாவுங்க, சன்னாதால் கடலை மாவு. இது வந்து மஞ்சளுங்க, மஞ்சள் எல்லாமே எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபில்டர் காப்பி தூள், நம்ம வந்து அந்த காப்பி தூள் போடலாம், ஃபில்டர் காப்பி தூளும் போடலாம், அது டிப்ஸுக்கு தகுந்தபடி மாறும். இது வந்து பப்பையா ஜெல்லுங்க, இது வந்து பப்பையா நீங்கள் வாங்கும்போது இருந்தால் எடுத்துக்கலாம். இது எனக்கு மசாஜுக்கு வரும் பப்பையா ஜெல், அந்த ஜெல்லு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆலுவேரா ஜெல்லு வீட்டில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோக்னட் ஆயில் கண்டிப்பாக வேணும், மற்ற எல்லா ஆயிலை விட இதுதான் பெஸ்ட்டு. இது வந்து ஹனி, ஹனி கண்டிப்பாக வேணும். ஓட்ஸ் தேவை, ஓட்ஸ் வேணும்னாலும் கிச்சன்லேருந்து தேவையான நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா இதுக்குன்னு ஓட வேணாம், இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு பவுலு ப்ரஷ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிட்டு மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து இதில் எந்த பேக் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோன்றதை நான் வீடியோவாக காட்டுறேங்க. நம்ம பார்க்கலாம் ஃபேஸ் பேக் எப்படி போடுறது, என்னென்ன இதை வச்சு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்தபடி போடுறேன் டிப்ஸு நான் போடுறேன். உங்களுக்கு அது உங்கள் ஸ்கின்னுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் டிப்ஸு, உங்களுக்கு இவங்களை வச்சு நான் வீடியோ போட போகிறேன். பாருங்க, ஒரு பவுல் எடுத்துக்கலாம், தேவையான பொருள் எல்லாம் சொல்லிடுறேன். கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாம் வேற, இது தனியாக இப்போ எங்களுக்குன்னு வாங்கியிருக்கோம். கூடிய மட்டும் கையில் போடுறது ரொம்ப நல்லது, கையை விட பெஸ்ட்டு ப்ரஷ் எதுவுமே கிடையாது. பாசி பயிறு, அதாவது தோலோட இருக்கும் இல்லையா அந்த பாசி பயிறு, கொஞ்சோடு டர்மரிக், மஞ்சத்தூள், நம்ம குளிக்கிற மஞ்சத்தூள், அது நான் வந்து தேங்காய் வாங்கி அரைச்சு வச்சிருக்கேன். மைசூர் பருப்பு, இது வந்து
நீங்க வாங்கி அரைச்சி ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது பவுடர் கிடைக்காது, பருப்பா தான் கிடைக்கும். பேஸ்ட் ஆகுற அளவுக்கு ஆலோவேரா ஜெல் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். எல்லாமே நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருள் தான். இப்ப பேக் போட்டாலும் சும்மா இப்படி எல்லாம் போடாதீங்க. போட்டுட்டு மைசூர் தால் எல்லாம் முகத்துக்கு ரொம்ப நல்லது. நான் அடுத்தடுத்த டிப்ஸ் எதோட எதா கலக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸ்கின்ன நல்லா ஷைனிங்கா க்ளோவா நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.